கடல் தாயை போற்றுவதற்காக கடலில் நாம் குப்பைகளை கொட்டக்கூடாது என்பது, குறிப்பாக பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை நாம் அங்கு போடக்கூடாது என்பது அனைவரும் ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும். நாம் பீச்சுக்கு போகிறோம், பீச்சை சுற்றி பார்க்குறோம், நம்ம எதையும் தூக்கி போடாமல் அல்லது அங்கே இருக்கிற ஏதாவது வேஸ்டேஜ் இருந்தால் அதை நம்ம எடுத்து வெளியில் போடுறது. இப்படி நம்ம எப்படி 2014 நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தூய்மை பாரத திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு தூய்மை பாரதம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அடைந்திருக்கிறது, ஒரு வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கெல்லாம் முன்னாடிலாம் நம்ம எங்கேயாவது பார்த்தா அப்படியே பேப்பரை போடுவாங்க, அப்படியே ஓப்பன் யூனிட் போயிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இன்றைக்கு அடியோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய முழு நடவடிக்கையாக.